இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். ஒன்று இல்லை, நாங்களும் கிதாபை எடுத்துக்கொண்டு வந்துதான் அதையெல்லாம் நிரூபிக்க முடியும் அப்படி என்ற நிலை இருக்குமையானால் இந்த இடத்துல அந்த தேதியை முடிவு பண்ணுங்க, முடிவு பண்ணுங்க. ஏன்னா யார் பொய்யர் தெரியணும் இல்ல, இப்ப நீங்க கருத்து வச்சிருக்கீங்க இல்லையா, உண்மையிலேயே பிஜே சொல்வது ஹக்கா ஹக்கு இல்லையானு தெரியணும், சத்தியமா சத்தியமா இல்லையா தெரியணும். அவர் மக்களை குழப்பறதுக்காக கீழே உள்ளங்க பேசிக் கொண்டிருக்காதீங்க, அமைதியா இருங்க. என்ன நல்லதை தெரிந்து கொள்வதற்கு தயாரா இருக்கணும். அப்ப சத்தியத்தை தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இங்க வந்திருக்க கூடியவங்க யாரும் சண்டை போட்டுக் கொள்றதுக்கு வரல, ஹசரத் வந்தவரும் சண்டை போட்டுக் கொள்ள வரல, கேள்வி கேட்டு தெளிவுபடத்தான் வந்திக்கிறாங்க, அதுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார், அவ்வளவுதானே. வாங்க அடுத்து என்னுடைய கேள்விக்கு வருகிறேன். அவர் சொன்ன அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் அவர் சொன்னதாக சொல்கிறார்கள், இதா ஜா அனில்லாஹி அலர் ராஸ் வலைன், அல்லாஹும் புறத்தில் ஏதாவது ஒரு விஷயம் வரும் என்றால் தலைக்கு மேல கண்ணுக்கு மேல வச்சு ஏற்றுக்கொள்வோம். ஒய்தா ஜா அனில் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலர் ராஸ் வலைன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புறத்திலிருந்து இது சம்பந்தமாக ஏதாவது சொல்லப்படும் என்றால் அதையும் தலைக்கு மேல கண்ணுக்கு மேல வச்சு ஒட்டி நாம் அதை ஏற்றுக்கொள்வோம். ஒய்தா ஜா அனில் சஹாபதி ஹும் ரிஜால் ஃபனஹ்னு ரிஜால், சஹாபாக்கள் ஏதோ சொல்வார்கள் என்று சொன்னால் அவர்களும் மனிதர்கள் தான் நாங்களும் மனிதர்கள் தான் என்ற விஷயத்தை சொன்னார்கள். இந்த விஷயம் எந்த கிதாபில் இருக்குது, சஹாபாக்கள் சொன்னாலும் அவர்களும் மனிதர்கள் தான் நாங்களும் மனிதர்கள் தான் என்பதாக அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொன்னார்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும். இதே பேச்சு 1997 மதுரையில் இந்தியாவில் மதுரை என்ற ஊரில் இதே பேச்சு பேசின சந்தர்ப்பத்தில் எங்களோட கூட இருக்கக்கூடிய ஷியாம் மௌலவி அவருடைய கிளாஸ்மேட் படிக்கக்கூடியவர் மேடைக்கு போய் எழுதி கேட்டார், இந்த கிதாப் எங்கே இருக்குது, எந்த கிதாப் இருக்கு நிரூபிங்கன்னு சொல்லி உடனே பதில் வரும் சொல்லப்பட்டுச்சு. ஒரு கிழமையாகி பதில் வரல, ஒரு மாசமாகி பதில் வரல, 2 மாசத்துக்கு பிறகு பதில் வருது. எப்படி வருகிறதுண்டா, இதா அஜானி சஹாபதி அல ராஸ் உல் ஐன், சஹாபாக்க ஏதாவது சொல்வார்கள் என்று சொன்னால் அதையும் தலைக்கு மேல கண்ணுக்கு மேல ஏற்றுக்கொள்வோம். அம்மம் பாதகும், சஹாபாக்களுக்கு பின்னால் வந்தவர்கள் தாபீன்கள் ஏதாவது சொல்லுவார் என்று சொன்னால் அவஹும் ரிஜால் பனஹ்னு ரிஜால், அவர்களும் மனிதர்கள் தான் நாங்களும் மனிதர்கள் தான். அதாவது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு தாபி, சஹாபியை பார்த்தவங்க. எனவே அவங்களோட காலத்தில் மற்ற தாபியங்கள் சொன்னால் எவ்வாறு இன்றைக்கு ஒரு ஆலிம் சொன்னதை நாம் கேட்க வேண்டியது கட்டாயம் இல்லையோ, எப்படி பிஜே சொன்னதை நாம் கேட்கறது கட்டாயம் இல்லையோ, நான் சொன்னதை பிஜே கேட்பது கட்டாயம் இல்லையோ, அதே மாதிரி அவசியம் இல்லை. இது மாதிரி தான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், சஹாபாக்கள் ஏதாவது சொல்வார்கள் என்று சொன்னால் அதையும் நான் தலைக்கு மேல கண்ணுக்கு மேல வச்சு ஒற்றுக்கொள்வேன் என்று சொல்லக்கூடிய அந்த கிதாபினுடைய போட்டோ காப்பி ஜெராக்ஸ் பிரதி அந்த மூலவிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. இது வல்லாஹி பில்லாஹி சத்தியமாக மதுரையில் நடந்தது. அல்லாஹ் மீது 1000 சத்தியம் செஞ்சு சொல்கிறேன். பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவிடத்தில் ரொம்பவும் கவலைக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இந்த பிரச்சனையை யார் யார் இந்த பிரச்சனையை பேசிவிட்டு எங்கோ சென்று விடுவார்கள், ஆனால் ஊரில் இருக்கக்கூடிய உலமாக்கள் தான் எத்தனைக்கும் பதில் சொல்லி ஆக வேண்டும். தயவு செய்து மார்க்க விடயங்களில் இஃத்திலாஃபுகள் குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக வைத்து, நிச்சயமாக குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக வைத்து மாற்று கருத்துகள் இஃத்திலாஃபுகள் கருத்து வேற்றுமைகள் இருப்பது, அது அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாகவும் சிலர்களுக்கு அது அதாபாகவும் அமைந்திருக்கு என்பதை நாம் புரிந்து கொண்டேன். எனவே தயவு செய்து இஃத்திலாஃபுடைய விஷயங்களை பற்றி பேசுவதென்றால் என்னுடைய சொந்தமான கருத்து, பொதுமக்களுக்கு மத்தியிலே இந்த மாதிரி மக்களுக்கு மத்தியிலே கரகோஷங்களுக்கு மத்தியிலே குர்ஆன் ஹதீஸுகள் இப்படி அடிபடுவதை பற்றி நான் கவலைப்படுகின்றேன். கண்ணியத்துக்குரிய ஹசரத் அவர்கள அவருடைய பேச்சில் இறுதி உரையிலே தான் நான் வந்தேன். ஒரே ஒரு கேள்வியை நான் அவர்களிடம் கேட்க விரும்புகின்றேன். சொன்னார்கள் நோன்பு வரப்பை பற்றி சொன்னார்கள், இந்தியாவிலே
இந்து பத்திரிகையிலே 6:40 சூரிய மறை வெண்பு போட்டிருக்கின்றதாம். முஸ்லீம்கள் அச்சடிக்கக்கூடிய, நோன்பு திறக்கக்கூடிய அந்த நோட்டீஸிலே 6:50 போட்டிருக்கின்றதாம். ஏன் 10 நிமிஷத்தை பிற்படுத்துகின்றார்கள் என்று அந்த முஸ்லீம் கலண்டரை பற்றி, அந்த முஸ்லீம்களுடைய அந்த ஆராய்ச்சியை பற்றி விமர்சித்தார்கள். கண்ணிமிக்கவர்களே, எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும், முஸ்லீம்களுடைய டைம் டேபிள் நோன்பு திறக்கத்தை பற்றியோ தொழுகை நேரங்களை பற்றியோ அறிவிக்கிறது சும்மா கண்ட மாதிரி போட்டுறது அல்ல. விஞ்ஞானம் பலக்குடைய அறிவு இருக்கின்றது. ஹசரத்துடைய நாட்டிலே இருந்தார்கள் அமானி ஹசரத் அவர்கள். அவர்கள் அந்த விஞ்ஞான சாஸ்திரத்திலே கை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். எங்களுடைய நாட்டிலே அப்துல் சமத் ஹசரத் அவர்கள் இருந்தார்கள். கண்ணியமிக்கவர்களே, அவர்கள் அழகான முறையிலே வான சாஸ்திர முறையிலே எடுத்துதான் கணக்கீடுகளை நேரங்களை கணிப்பிடுவார்கள். இப்போ நான் ஹசரத் அவர்களை கேட்க விரும்புகின்றேன், நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தை இந்து பத்திரிகையுடைய டைம் படி நோன்பு திறப்பதா, அல்லது அந்த வான சாஸ்திரங்களை படைத்த அந்த உலமாக்களுடைய டைம் படி நோன்பு திறப்பதா, அந்த அறிஞர்களுடைய டைம் படி நோன்பு திறப்பா என்பதை நான் கேட்க விரும்புகின்றேன். கண்ணியமிக்கவர்களே, தயவு செய்து இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்வது வந்திருக்கிற சகோதரர்களுக்கு ஊரிலே பிழப்புகள் ஊரிலே தயவு செய்து வீண் வம்புகளை வாங்கிக் கொள்ளாமல், வீண் விஷயங்களை பேசி தர்க்கம் புரிந்து கொள்ளாமல், இவ்வளவு காலமும் எங்களுடைய பள்ளிகளின் மட்டத்திலே தௌஹீத் ஜமாத்திலே சகோதரர்கள், இதர ஜமாத்திலே சகோதரர்கள் ஒத்துமையாக இருந்தார்கள், நாளைக்கு என்னவாகும் என்று பயமாக இருக்கின்றது. எனவே இந்த அடிப்படையிலே பிரச்சனைகள் இருந்தால் உலமாக்களோடு பேசி பொதுமக்களுக்கு முன்னுக்கு வைத்தால் சம்பவம் சலாமத்தாக இருக்கும். ஆனால் சஹாபாக்குடைய காலத்திலோ இமாம்களுடைய காலத்திலோ இந்த மாதிரி மேடைகள் இருந்ததாக சரித்திரங்கள் சொல்லுவார். இது தாவத்துடைய மேடையும் இல்லை, தாவத்துக்கு ஒரு உசூல் இருக்கின்றது, தாவத்துக்கு ஒரு அடிப்படை இருக்கின்றது. தாவத்துடைய உசூல் என்னவென்று சொன்னால் மக்கள் மத்தியிலே பிரிவினைப்படக்கூடாது. இமாம் அபு ஹனிஃபாவும் ரஹமத்துல்லா அலைஹி, இமாம் மாலிக் ரஹமத்துல்லா போர்க்கோத்தோக்கள் உடையவுடைய இஸ்தலாஃபை பற்றி பேசியிருக்கின்றார்கள். இந்த சர்ச்சையும் ஏற்படவில்லை. எனவே கண்ணியமிக்க சகோதரர்கள், தயவு செய்து இந்த பிரச்சனைகளை பிரதிபலித்துக் கொள்ளாமல், நாங்கள் பிரச்சனைகளை பிரதிபலித்துக் கொண்டால் என்ன நடக்கும், மார்க்கத்தை விட்டு விரண்டாடக்கூடிய மக்கள் எங்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், குபுரம் பக்கம் போவார்கள். அந்நிய மக்கள் இஸ்தாத்துக்குள்ளே வருவது தடையாக இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஓய் சுத்தூன் அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை தடை செய்வார்கள். இப்படியாப்பட்ட விவாத வேலைகள் அல்லாஹ்வுடைய பாதைக்குள்ளே மக்கள் வருவதை தடை செய்கின்றது. அது மாத்திரமல்லாமல் முஸ்லீம்களை குஃப்ரியத்தும் பக்கம் கொண்டு போய் விடுகின்றது என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புள்ள சகோதரர்களே, அன்புள்ள சகோதரர்களே, நாம் பேசுகிற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு முடிவை, ஒரு எழுத்துமானத்தை, ஒரு ஒப்பந்தத்தை, சும்மா உட்காருங்கம்மா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். அற்புதமாக நடந்த நிகழ்ச்சி, உலமாக்களை கேள்வி கேட்க மேடைக்கு வந்து அவர்களை கேள்வி கேட்க அனுமதித்து எல்லா விதமான வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டும் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும்தான் பதிலளிக்க அவர்கள் விட்டார்கள். மற்ற இரண்டு கேள்விகளும் கேட்டுவிட்டு அவர்கள் உடனடியாக இங்கிருந்து சென்று விட்டார்கள். செல்கிற காட்சியும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையாளர்களாக இருந்தால், நேர்மையாளர்களாக இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும், கேள்விக்கு பதிலை கேட்டிருக்க வேண்டும். அவர்கள் சொன்னது போல ஒவ்வொரு விஷயத்தையும் ஹசரத் அவர்கள் சொல்லட்டும், நாங்கள் வரிக்கு வரி சொல்லுவோம் என்று சொன்னார்களே, நேர்மையாளர்கள் அதை நிரூபித்து காட்டிருக்க வேண்டும். ஆனால் திட்டமிட்டு ஒரு சில காலிகளை அழைத்து வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்களே பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். மக்கள் மத்தியிலே கல்விட்டார்கள், ஸ்டேஜ் லைட்டை ஆஃப் செய்தார்கள்,
மைக்கை ஆஃப் செய்தார்கள். ஆனால் பிஜி அவர்கள் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் அந்த மேடையிலே இருந்தார்கள். மீண்டும் வந்து அவர்கள் மத்தியில் நான் பதில் சொல்லிவிட்டு தான் செல்வேன் என்று அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அசரத்துகள் உள்ளமாக்கள் அவர்கள் திரும்பி வரவே இல்லை. காளிகளை வைத்து பதில் சொன்னார்களை தவிர இந்த பதிலை கேட்பதற்கு வரவில்லை. சத்தியம் ஒரு காலமும் அழியாது. ஆனாலும் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்லாமல் இருக்க மாட்டோம். அதை இப்போது நீங்கள் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய இலங்கை வாழ் முஸ்லீம் சகோதரர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் தமிழகத்திலிருந்து இலங்கை வந்திருந்த பொழுது பல்வேறு ஊர்களிலே பிரம்மாண்டமான முறையில் நிகழ்ச்சிகளிலே நாங்கள் பங்கு பெற்றோம். அதில் அக்கூரண என்ற ஊரில் நிகழ்ச்சி நடந்த பொழுது இடையில் ஏற்பட்ட சில அசம்பாவிதங்களை நீங்கள் சற்று முன்னர் பார்த்தீர்கள். இது குறித்து சில செய்திகளை நாங்கள் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது மார்க்க அறிஞர்களுக்கு சந்தேகம் இருந்தால் அவர்கள் முறையாக கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர்களிடம் எழுதி கொடுத்து இது குறித்து நாங்கள் கேள்வி கேட்க விரும்புகிறோம். எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, மேடையிலே நாங்கள் கேட்கப் போகிறோம் என்று அவர்கள் கேட்டு அந்த முறையில் அணுகியிருப்பார்களேயானால் அது மார்க்க அறிஞர்களுக்குரிய ஒரு நாகரிகமாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள், உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுதே ஒரு மார்க்க அறிஞர்கள் எப்படி நடந்து கொள்ளக்கூடாதோ அந்த முறையிலே கும்பலாக எழுந்து கூக்குரலிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு குந்தகம் விளைவிப்பதை மாத்திரமே குறிக்கோளாக கொண்டு அவர்கள் செயல்பட்டார்கள். நாம் உணர்ச்சி வசப்பட்டிருந்தால், நாம் நிதானம் தவறியிருந்தால் அந்த நேரத்திலேயே ஒரு தகராறோ கலாட்டாவோ ஏற்பட்டிருக்கும். ஆனாலும் கூட அவர்கள் அநாகரிகமாக நடந்தாலும் நாம் இதை நாகரிகமாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக மேடைக்கு கண்ணியமாக அவர்களை அழைத்து வந்து அமரச் செய்தோம். உரை முடிந்த பிறகு மக்கள் எதற்காக வந்திருக்கிறார்களோ அந்த வேலை முடிந்த பிறகு உங்களுடைய கேள்விகளை இதே மேடையில் கேட்கலாம் என்று சொன்னோம். இது வந்து ஒரு வரலாற்றில் ஒரு திருப்பு முனை என்று நீங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தும் பொழுது இதுபோல் நீங்கள் அந்த சபையிலே கூட்டத்திலே கேள்வி கேட்டால் என்ன நடந்திருக்கும், அனுமதித்திருப்பார்களா?